ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு பிரணாவ் இன் அமெரிக்கா சேனல். என்னுடைய லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தான் இது. யூஎஸ் டு இந்தியா வந்து ட்ராவல் பிளாக் தாங்க. நாங்கள் கத்தார் ஏர்வேஸில் நியூயார்க் டு தோஹா வந்து ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சர் வந்து ராங்காக வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஃப்ளைட் வந்து 1 hour டிலேயாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தோஹா வந்து ரீச் ஆகிறதே நாங்கள் 1 hour லேட்டாக தான் வந்து ரீச் ஆனோம். அதனால் தோஹாலேருந்து ஒரு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. இதனால் என்ன பண்ணாங்கன்னா, தோஹாலே வந்து எங்களுக்கு திருப்பி வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுடைய ப்ராப்ளம் அப்படின்றதால. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ளைட் வந்து தோஹா டு கொலம்போ, கொலம்போ டு சென்னை வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்து வந்துடுச்சு. சென்னை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய 11 பேகேஜஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், நாங்கள் வந்த ஏர்லைன்ஸ் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், அதனால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கிட்ட கேட்டாலும் அவங்களும் ரெஸ்பான்சிபிளாக வந்து பதில் சொல்லலை, கத்தார் ஏர்வேஸ்லேயும் வந்து பதில் சொல்லலை. ஸோ ரெண்டு பேருமே வந்து எங்களை வந்து டீலில் வந்து விட்டுட்டு மாதிரி வந்து நாங்கள் ஃபீல் பண்ணோம். இந்தியா வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பேகேஜஸ் எல்லாமே வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்கள் பேகேஜஸ் எதுவுமே இல்லைன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்து எக்ஸிட் ஆகக்கூடாது. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு உள்ளேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற இடம், பேகேஜஸ் கிளைம்கான இடம்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் பேகேஜஸ் வந்து மிஸ்ஸிங்கிறத கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும். எங்கள் சுச்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கத்தார் ஏர்வேஸில் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட்ஸ் எல்லாமே. பட் ஆனால் ஃப்ளைட் டிலே ஆனதால் அவங்களே வந்து வேறு ஏர்லைன்ஸில் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால் எங்கள் பேகேஜஸ்க்கு வந்து கத்தார் ஏர்வேஸும் சரி, கடைசியாக நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் சரி, ரெண்டு ஏர்லைன்ஸுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கல. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் எக்ஸிட் ஆகாமல் உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பேகேஜஸ் கிளைம் அந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும், உங்கள் பேகேஜஸ் எல்லாமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, உங்கள் பேகேஜஸ்லாம் வந்து ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான பார்கோட் நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பார்கோட் நம்பர்ஸோடைய போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், உங்கள் பேகேஜஸ் கரெக்டாக வந்து எந்த இடம் வரைக்கும் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரணம் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லியிருந்ததால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, செக்யூரிட்டி செக் வந்து அந்த கிளியரன்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து லிட்டரலாக உங்கள் பேகேஜஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க, ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலி ட்ராவல் பண்ணுறவங்க என்ன எடுத்துகிட்டு வருவாங்களோ, அஸ் எ ஃபேமிலியே அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வச்சுருந்தோம் பேகேஜஸ்லாம். அப்புறம் எங்களோட பேகேஜஸ் எல்லா பேகேஜஸும் வந்து எங்கள் கையில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப வந்து எங்களோட பேகேஜஸ் எல்லாமே ரொம்ப கேராக தான் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, தோஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் அங்கே பேகேஜஸோடைய அந்த லாக்கே வந்து இருந்துச்சு. அவங்களும் வந்து அடிஷ்னலாக வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லாக்கும் வந்து அவங்களும் பண்ணியிருந்தாங்க. ஸோ லிட்ரலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் பேகேஜஸ் எல்லாமே சேஃபாக எந்த ஒரு பொருளும் மிஸ் ஆகாமல் எங்கள் கையில் வந்து ரீச் ஆச்சு. இதில் முக்கியமாக வந்து சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா, அந்த 7 kg பேகேஜஸ் வந்து நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த பேகேஜஸில் வந்து நான் ஜுவல்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கான ஜுவல்ஸ் வந்து யூஎஸ் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி ஜுவல்ஸ் தான். 5 pounds மேலெலாம் வந்து பெருசாக இருக்காது. அந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து வச்சுருந்தப்ப, அந்த ஜுவல்ஸ்லாம் எவ்ரி டைம் வந்து நான் ட்ராவல் பண்ணுறப்ப கேரி பண்ணுவேன். ஸோ அது வந்து அந்த குட்டி பெட்டியில் வச்சுருந்தேன். லாஸ்ட் மினிட்ல அந்த கேட்லேருந்து ஃப்ளைட்டுக்கு நீங்கள் போவீங்கள அந்த டைமில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஃப்ளைட்லேருந்து அந்த கேட்கான அந்த பர்சன் வந்து இந்த பேக் வந்து நீங்கள் கொடுத்துருங்க, ஃப்ளைட்டில் வந்து நிறைய வந்து பேகேஜஸ் வந்து இருக்குது, ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து நாங்கள் ஏறுறோம்னு வச்சுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேக் வந்து எங்கள் கிட்டே இருந்து அவங்க வாங்கினாங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பேக்லாம் வந்து லாக்லாம் பண்ணலை, ஏன்னா யூஸ்வலி நம்ம கேரி பண்ணுற அந்த பேகேஜஸ் வந்து நம்ம லாக் பண்ண மாட்டோம்ல. ஸோ நான் வந்து லாக் பண்ணலை, அந்த பேக் வந்து அப்படியே வந்து அந்த பேகேஜஸை நான் அப்படியே கொடுத்துட்டேன். ஸோ அந்த பேகேஜஸ் வந்து கொடுத்ததே வந்து மைண்டில் வந்து ஒரு பெரிய குழப்பமாக வந்து மாறிடுச்சு. 10 days வந்து உங்கள் பேகேஜஸ் எதுவுமே வரல, அதில் ஜுவல்ஸ்லாம் வச்சுருக்கிறீங்க. அதே மாதிரி வந்து தோஹாலே மாட்டிக்கிச்சு. ஸோ திருப்பி வந்து நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது சேஃப் இல்லையா. ஸோ அது வந்து வரலை. இன்னொன்று வந்து அந்த 10 baggages மீதியெல்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் வந்து நிறைய ஹோம் குட்ஸ் வந்து இருக்குது. அப்புறமா நிறைய வந்து ஃபேமிலிஸ்க்கான கிஃப்ட் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மெடிசன்ஸும் நாங்கள் வந்து கொஞ்சம் கேரி பண்ணியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பேகேஜஸ்லேயே இருக்குது இல்லையா. இது எல்லாமே நீங்கள் ஃபைனலாக வந்து எங்களுக்கு பேகேஜஸ் வந்து தோஹாலேருந்து கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா பேகேஜஸுமே வந்து ரொம்ப சேஃபாக, எந்த ஒரு பொருளும் வந்து மிஸ் ஆகவே இல்லை, இன்க்ளூடிங் ஜுவல்லரி கூட வந்து எதுவுமே மிஸ் ஆகவே இல்லை.
ஆனால் செக்யூரிட்டி கிளியரன்ஸில் உங்கள் பேகேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி தான் உங்கள் கையில் தருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்கிட்ட வந்து ஜுவல்ஸ், ஹோம் கோட்ஸ் இதெல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. நான் அந்த டைம் வந்து சொல்லியிருந்தேன், ஆமாம் என்னோடய எவ்ரிடே யூஸ்க்கான ஜுவல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்படி தான் வந்து தோஹா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேருந்து என்னோடய பேகேஜஸ் எல்லாமே நான் கிளைம் பண்ணியிருந்தேன், எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாமல். ஜஸ்ட் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய இமெயில்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமே வச்சுருந்தே நீங்கள் வந்து உங்கள் பேகேஜஸை ஈஸியாக வந்து கிளைம் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது பேகேஜஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.